வணக்கம் நண்பர்களே, இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். இந்த சேனலில் மாட்டுத்தாணிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கோம். அந்தரிப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, ரயிலில் பயணம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தங்களது 3 சக்கர மோட்டார் பைக்கை வந்து தங்களோடையே எடுத்து செல்லணும்னு சிலர் விரும்புகிறாங்க. அப்படி எடுத்து செல்லக்கு வழிவகைகள் இருக்கா, அப்படி எடுத்து செல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்வது என்பதே மிகவும் சிக்கலான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், இதிலும் குறிப்பாக கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளே 100 பேரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-5 பேர் மட்டும்தான் வெளி உலகத்தையே பார்க்குறாங்க, வெளியில் வர்றாங்க. அப்படியும் கூட வந்தால் வரவங்க கூட உள்ளூருக்குள்ளே தான் அவங்க வேலைகளை பார்க்குறாங்களே ஒழிய வெளியூர் போகிறதோ, அந்த வண்டி எவ்வளோ தூரம் போகுமோ அது வரைக்கும் தான் அவங்களுடைய வேலைகளை அவங்க பார்த்துட்ருக்காங்க, மற்ற வேலைகளை அவங்க பார்க்குறதில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வெளி உலகத்துக்கு போவதற்கு, குறிப்பாக தங்களுடைய 3 சக்கர பைக்கை பயன்படுத்தி வெளியூர் பயணம் மேற்கொள்கிற போது தங்களுடன் தங்களது மோட்டார் பைக்கையும் எடுத்து செல்வதற்காக விரும்புகிறார்கள். அப்படி செல்வதற்கு வழிவகை என்பதும் இந்தியன் ரயில்வே துறையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு தன்னுடைய 3 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பயணம் செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் எப்படி பயணம் பண்ணுறாரு, அவருடைய வாகனத்தை எங்கே எப்படி கொண்டு போகிறாரு, எங்கெங்கெல்லாம் கொண்டு போனார், என்ன பண்ண என்ன இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அவர்கிட்ட விரிவாக பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சுப்பிரமணியன், நான் பழனியில் இருக்கேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் கண்ணாடி கடை வச்சுருக்கீங்க, பார்த்தாலே பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியுது. எப்படி உங்களுக்கு என்ன ஊனம்? எனக்கு 2 காலும் 3 2 காலும் 3 சரி. எப்படி வெளியில் போக்கு, இப்படி கடைக்கு எப்படி வர்றீங்க போகிறீங்க? என்னுடைய 3 சக்கர வாகனத்தில் தான் வரும். உங்கள் வீட்டுக்கும் கடைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். சரி. இப்போ பொதுவாகவே கண்ணாடி கடைங்கிறது நம்ம பழனி மாதிரி ஒரு சின்ன ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இதை கொள்முதல் பண்ண வேண்டியிருக்கும் நிறையா. ஏன்னா இன்றைக்கி காலத்தினுடைய ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்ம மாறாமல் ஒரே மாதிரி நம்ம அந்த காலத்தில் போட்ட கண்ணாடி மாதிரியே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. அப்போ வெளியூர்களில் குறிப்பாக மதுரை, டெல்லி, சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கும் பயணம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பயணம் பண்ணும்போது நீங்கள் எதில் போகிறீங்க, எப்படி போகிறீங்க? நாங்கள் ட்ரெயினில் மதுரை, சென்னை, டெல்லி எங்கே போனாலும், கோயம்புத்தூர் எங்கே போனாலும் ட்ரெயினில் போவோம். ஓகே. ட்ரெயினில் அவ்வாறு ட்ரெயினில் போகும்போது இப்போ நீங்கள் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம், ஏன்னா 2 காலும் சேர்ந்து தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றத்தினால தான் நீங்கள் ஊன்று 2 பக்கம் ஊன்றுகோள் வச்சுட்டு நீங்கள் நடக்கூடிய மாற்றத்தினாலே, அப்போ அங்கே போய் என்ன மாதிரியான வாகனத்தை நீங்கள் உங்களுக்கு தோதான ஒரு வாகனத்தை எடுக்கணும்? ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரெயினில் வந்து நீங்கள் கோட்டர் சார்ஜில் கால் பங்கு கட்டணத்தில் ஏசிலையோ அல்லது த்ரிட்டேர் ஏசிலையோ அல்லது ஸ்லீப்பர்லையோ நீங்கள் போயிடலாம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் உங்களை பிக்கப் பண்ணி நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வாகனம் வேணும், காரில் தான் நீங்கள் போகணும், ஆட்டோவில் உங்களுக்கு ஏறது சிரமம் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த மாதிரியான வாகனத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க? நான் அப்படி ஊர்களுக்கு போகும்போது என்னுடைய 3 சக்கர ஸ்கூட்டரையே ட்ரெயினில் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓ, எடுத்துகிட்டு போகலாமா? அப்படி எடுத்துகிட்டு போகலாம். சரி. இப்போ அந்த மாதிரி பயணம் பண்ணும்போது எப்படி உங்களுடைய வாகனத்தை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 3 சக்கர பைக்கில் நான் போவேன்னு சொன்னீங்க, எப்படி அந்த பைக்கை நீங்கள் கொண்டு போவீங்க, வண்டியில் ட்ரெயினில் கொண்டு போயிடுவீங்களா? ஆமாம். ட்ரெயினில் கொண்டு போகிறதுக்கு முதல்ல நம்ம அந்த வண்டி எப்படிப்பட்ட வண்டியாக இருக்கணும், அது நம்ம பேரில் இருக்கணுமா இல்லை யார் பேரில் வந்தாலும் எடுத்துக்கலாமா? இல்லை, வண்டி நம்ம பேரில் தான் இருக்கணும். வண்டி நம்ம பேரில் இருக்கணும். கூடுதலாக என்னென்ன ஆவணங்கள் அதில் தேவைப்படும்? வண்டியோட ஆர்சி புக்கு, நம்மளுடைய கன்செஷன், இன்சூரன்ஸ் இருக்கணும். இன்சூரன்ஸ் இருக்கணும். இன்சூரன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஓகே. அது வந்து இன்வாலிட் கேரேஜாக இருக்கணுமா? அதில் அதில் ஆர்சி புக்கெலாம், ஆர்சி புக்கிலே எல்லாம் இன்சூரன்ஸ் இன்வாலிட் கேரேஜ்ன்னு ஃபிட் பண்ணுங்கள். சில பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து பைக்கை வாங்கிட்டு அதில் 2 வீல எக்ஸ்ட்ரா செட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி செட் பண்ணும்போது இன்வாலிட் கேரேஜ் வராது. அப்போ அந்த மாதிரி வாகனங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணுவாங்க. அலோ. ஆனால் ஆர்சியில் இன்வாலிட் கேரேஜ் வராது. தேவையில்லை, அது 2ஆம் பட்சம் தான். 2ஆம் பட்சம் தான். சரி. அப்படி நீங்கள் உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த நீங்கள் வண்டி எடுத்து நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல நாம் என்ன செய்யணும்? நேராக பார்சல் ஆஃபீஸுக்கு போயிட்டு வண்டியில் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகணும்னு டைரக்ட் ட்ரெயின் இருந்தால் அந்த ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணி அதை பார்சல் ஆஃபீஸில் ஒப்படைக்கணும். வண்டி முதல்ல வந்து நம்ம ரிசர்வேஷன் டிக்கெட்டை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்சல் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி நான் இந்த ஊருக்கு நான் போகிறேன், இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்சல் ஆஃபீஸில் நம்ம சொல்லலாம். சொன்னதுக்கப்புறம் என்ன வழிமுறைகள், அவங்க என்னென்ன ஆவணங்கள் கேட்பாங்க? அவங்க கேட்குறது வந்து இந்த கன்செஷன் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்,
ப்ளஸ் நம்மளுடைய ரிசர்வேஷன் மாற்றுத்திறனாளிக்கான கன்செஷன் இருந்தால் மட்டும் தான் பயணிக்க முடியுமா? ஒருவேளை சில மாற்றுத்திறனாளிகள் வந்து கன்செஷன் வாங்காமல் இருப்பாங்க, முழு டிக்கெட் எடுத்திருப்பாங்க, அப்படி முழு டிக்கெட் எடுத்து அவங்க இந்த வண்டியை கொண்டு போக முடியுமா? கொண்டு போகலாம், ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு உண்டான ஐடி அவங்கள்ட்ட இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், இருக்கணும். சரி, அப்படி கன்செஷன் பாஸ் நீங்கள் ஜெராக்ஸ் கொடுக்குறீங்க, ஆதார் கார்டு இப்போ இப்போ அனைவரும் எல்லாத்துக்கும் ஆதார் கேட்குறாங்க, ஆதார் கேட்பாங்க, அதுக்கடுத்து என்ன இன்சூரன்ஸ் ஆர்சி புக்கு கொடுப்பீங்க, அவ்வளோ. அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவங்க பார்சல் ஆஃபீஸில் வண்டி இத்தனை மணிக்குள்ளே எங்களுக்கு வண்டி ஒப்படைக்கணும்னு சொல்லிடுவாங்க. என்றைக்கு நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ புக் பண்ணால் முதல்ல பார்சல் ஆஃபீஸில் நம்ம போய் கேட்டுக்கணும், இத்தனாந்தேதி இத்தனை போக, அவங்கள கேட்கணும்னு அவசியமே இல்லை. சரி, நம்ம என்றைக்கு பயணப்படுறோமோ அன்னி தேதியில் போய் எத்தனை மணிக்கு நான் வண்டியை பார்சல் ஆஃபீஸில் ஒப்படைக்கணுன்றது மட்டும் தெரிவித்தா போதும். அவங்க எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வர சொல்லுவாங்க தோராயமாக? இப்போ பழனியிலேருந்து நம்ம சென்னை போனோம்னா 3 மணிக்குள்ளே கேட்குறாங்க. அப்போ அதாவது வண்டி குறப்புறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க. ஆமாம். சரி, அப்படி நீங்கள் வண்டியை கொண்டு போய் நீங்கள் எங்கே ஒப்படைக்கணும் நீங்கள் வண்டியை? பார்சல் ஆஃபீஸில் விட்டால் போதும். பார்சல் ஆஃபீஸில் விட்டால் போகணும். பார்சல் ஆஃபீஸில் வண்டியை விடும்போது வண்டியில் என்ன மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா துணியை போட்டு கட்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி விடுவோம். சும்மா போய் நார்மலாக போய் விட்டு அது ஒரு போர்டு மட்டும் வைக்க சொல்லுவாங்க, நம்ம பேரும் பிஎன்ஆர் நம்பரும் அவர் அட்டையில் எழுதி தொங்க விடுங்க ஓ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. அப்போ ஏன்னா இப்போ எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பொதுவாகவே எல்லா பொது போக்குவரத்துலேயும் போட்டிருக்காங்க, பேருந்து போக்குவரத்து அதே மாதிரி ரயில் போக்குவரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற போது இப்போ நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மற்றவர்கள் வண்டி ஓட்டுறதுக்கும் நம்ம ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மற்றவர்கள் இருசக்கர வண்டி இதே மாதிரி புக் பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க, பல பேர் கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா இறங்கி தள்ளிட்டே போய் எங்கிட்ட ஒரு பக்கம் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் நம்ம இந்த 3 சக்கர வண்டியை தள்ளுறது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, நீங்கள் பாதுகாவலரோடு போனீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. சப்போஸ் பாதுகாவலர் இல்லாமல் தனியாக நான் ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படிங்கிற போது அப்போ இந்த வண்டியை நீங்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னா கண்டிப்பாக பெட்ரோல் தேவை. அப்போ இதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? இல்லை, வண்டியில் ஓரளவுக்கு பெட்ரோல் இருக்கலாம், தப்பு இல்லை, அது அவங்க பெருசாக கருதுறதில்லை. நம்ம அதுக்குண்டான காரணத்தை சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம போகிற இடம் பெரிய ஸ்டேஷனாக இருந்தது, சென்னை சென்ட்ரல் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ட்ரெயினு நிற்கிற இடத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த வண்டியை நம்ம வண்டியில் ஏற்றிட்டாங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது மெசேஜ் வருமா இல்லை ஏதாவது வருமா? இல்லை, புக் பண்ணி அவங்க பார்சல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பில்லு மாதிரி கொடுத்துருவாங்க. பில்லு மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நம்ம இறங்கும் போது அங்கே புக்கிங் கிளர்க்கு வருவார், இறக்கி வைக்கிற இடத்துல அவர்கிட்ட அதை கொடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல நான் இப்போது என்னுடைய புரிதலுக்காக இருக்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே புக் பண்ணிட்டீங்க, புக் பண்ணதுக்கப்புறம் வண்டியை வந்து அவங்ககிட்ட 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒப்படைச்சிட்டு நீங்கள் திரும்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பெட்டியில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க. பிரயாணம் பண்ணி முடிச்சு அந்த ரயிலை விட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரயிலை விட்டு இறங்கிறீங்க. இறங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இல்லை, முதல்ல நம்ம வண்டி அந்த வண்டியில் தான் ஏறுதாங்கிறதுக்கு முதல்ல தாச்சு நம்ம பிளாட்ஃபார்ம் போகும்போதே நம்ம வண்டி அந்த இடத்துல நிற்கும். ஓ, கரெக்டாக அந்த பிரேக் வேன் கிட்ட பார்சல் வண்டிக்கிட்ட நிற்கும் நம்ம வண்டி. ஓகே. அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏறப்போது வண்டி ஓ நம்ம கூட தான் ட்ராவல் பண்ண போதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம தைரியமாக கொஞ்சம் விட்டோம்னா அடுத்த வண்டியில் கூட வரும். ஆமாம், பழனி மாதிரி ஊரில் அடுத்த வண்டின்னு கிடையாது, இதில் கம்பல்சரியாக அவங்க ஏற்றி தான் ஆகணும். ஆமாம், மற்ற ஊர் வேணா வேறு வேறு வண்டி. அதனால தான் அவங்க 3 மணிக்குள்ளே எனக்கு புக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா 6 மணிக்கு வண்டிங்கும் போது 3 மணிக்கு இல்லை, அங்கே பாலக்காடில் எடுக்கிற டைம் கன்ஃபார்ம் பண்ணி ஸ்பேஸ் இவங்க ரெடி பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே. அது இல்லை, நம்ம அந்த இதுக்குள்ளே போவேணா, பொதுவாக நம்ம பேசுவோம். நம்ம தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் பிரயாணம் பண்ணும்போது அந்த பொதுவான விஷயத்தை மட்டும் நம்ம பேசுவோம், ஒரு குறிப்பிட்ட ரயில் மட்டும் நமக்கு வேண்டியதில்லை. அப்போ அந்த மாதிரி இப்போ ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் இறங்கிட்டு என்ன பண்ணணும் நம்ம? இல்லை, நம்ம எந்த இப்போ சென்னைக்கு போகிறோம்னா சென்னையில் இறங்கும் போதே நம்மளுடைய வண்டியை அவங்களே இறக்கி வச்சுருவாங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் அங்கே அங்கே புக்கிங் கிளார்க் இருப்பார் இறக்கும் போதே, நம்ம இறங்கி பெட்டி விட்டு இறங்கி நேராக அவர்கிட்ட போய் ஸ்லிப்பு கொடுக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். ஆகும் ஆகும். அவங்க அந்த வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுவாங்க. 3-வீலர்னால் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுவாங்க. சரி, அப்படி போய் நம்ம ரசீதை கொடுத்தோன்னே அவங்க என்ன செய்வாங்க? ரசீது போய் நம்ம தான் போகணும்னு அவசியம் இல்லை, நம்மளுடைய எஸ்கார்ட் கூட போய் அந்த வண்டியை நகர்த்திட்டு வந்துடலாம். நகர்த்திட்டு வந்துடலாம். ஓகே. இதுக்கு ஏதாவது கட்டணம்? ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். ஒன்றும் கட்டணம்ல, மாற்றுத்திறனாளி வாகனங்கள் எல்லா சேவை தான். இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் நம்ம கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு ரயில்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டேஷன்களில் வந்து 10-15 நிமிஷம் வரைக்கும் வண்டி நிற்கும், மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது வண்டி நிற்கும். அந்த மாதிரி நேரங்களில் சில ஸ்டேஷனில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்டேஷன்களையும் நம்ம புக் பண்ண முடியுமா? இப்போ என்ன எப்படி உங்களுக்கு எப்படி அதுக்குண்டான ஆள் வசதி அந்தந்த ஸ்டேஷனில் இருப்பாங்க. நம்ம வண்டி புக் ஆகுது அப்படின்னா அந்த வண்டியோட 4 பேர் நிற்பாங்க அந்த வேகனில் ஏற்றுறதுக்குன்னு. அவங்களுக்கு ஏதாவது ஏற்றுறவங்களுக்கு எதுக்காவது காசு இல்லை, அது நம்மளுடைய ஓன் ரிஸ்க் தான். ஓன் ரிஸ்க் தான். ப்ளஸ் நம்ம ஏதாவது அவர் பத்து கொஞ்சம் பத்திரமா ஏற்றிக்கங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற
கம்பல்சரி கிடையாது, கம்பல்சரி கிடையாது. ஓகே ஓகே. எங்கெங்க நீங்கள் போயிருக்கீங்க, எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த ஊர் வரைக்கும்? நான் பழனி கோயம்புத்தூர் போயிருக்கேன், பழனி மதுரை போயிருக்கேன், அப்புறம் மதுரை டு சென்னை போயிருக்கேன். சென்னையிலேருந்து அப்போ பழனிக்கு ட்ரெயின் இல்லாதனால திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஓட்டிகிட்டு வரா மாதிரி வந்திருக்கேன். ஓகே. இப்போ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுகிற போது வண்டியில் ஏதாவது கிராச்சஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கு? இது வரைக்கும் எனக்கு ஆனது இல்லை. ஆனால் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது நம்ம வண்டிக்கு அப்புறம் எப்படி அந்த ஊழியர்கள் பக்குவமாக ஏற்றி இறக்கிடுவாங்க பெரிய விஷயம் இறக்கிறாங்க. ஓகே. அப்போ இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில், இப்போ நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஸ்டேஷனில் வந்து நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. சிரமம், அதாவது அந்த 4 பேர் இருப்பாங்க, அவங்க ஏற்றிடுவாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த வண்டியை கொண்டு போனாலே கம்பல்சரி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ஆகணுமா? இல்லை, சில பெரிய ஊர்கள்னால் நமக்கு அடுத்தடுத்து சென்னை ட்ரெயின் இருக்கும், இல்லை அடுத்த ஊர் ட்ரெயின் இருக்கும். நம்ம போகிற ட்ரெயினில் இடம் இல்லைன்னா அது பிற்பாடு அடுத்த ட்ரெயினில் வரும் கண்டு, அது வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணணும். ஆமாம், அடுத்த அன்னைக்குள்ளே வந்துடுமா? இல்லை சில நேரங்களில் பார்சல், சில நேரங்கள் இப்போ நம்ம கொரியர் பண்ணுறோம், பார்சல் பண்ணுறோம், அது ஒரு நாளில் போகணுங்கிறது கட்டாயம். ஆனால் சில நேரங்களில் 2 நாள் 3 நாள் கூட எடுக்குது, அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது மாற்றுத்திறனாளி வாகனம்ன்றதுனால கம்பல்சரியாக அந்த ட்ரெயினில் ஏற்றணும். தவிர்க்கும் பட்சத்தில் அடுத்த ட்ரெயினில் நீங்கள் எந்த டிக்கெட் ட்ரெயினில் எடுத்துருக்கீங்க அதில் ஏறணும். அப்புறம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அடுத்த ட்ரெயினில் ஃபுல் ஆயிடுச்சுனா அடுத்த ட்ரெயினில் அடுத்த ட்ரெயினில் ஏற்றி. அப்போ இந்த மாதிரி வாகனங்கள் கொண்டு போகக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்? ஒன்றும் இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை. நேராக பார்சல் ஆஃபீஸ் போங்க. அன்றைக்கி என்றைக்கு பயணப்படுறீங்களோ அன்றைக்கி காலையில் போய் இது பற்றி பார்சல் ஆஃபீஸில் ஒரு தெளிவான விளக்கம் வாங்கிட்டு அவங்க எப்போ சொல்கிறாங்க, என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்கன்றது எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட போய் இந்த நேரத்தில் சொன்னிங்கன்னா புக் பண்ணிவிட்டு உங்களை அனுப்பிச்சிருவாங்க. நம்மளுடைய வாகனம் அது பாட்டுக்கு பார்சல் ஆஃபீஸுங்கக்கும் நீங்கள் உங்களுடைய ரயில் பெட்டிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி கடந்து போகிறீங்க நீங்கள்? ஏன்னா நான் வந்து நடக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி, அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் நடந்து போயிடுவேன். அப்போ நீங்கள் வந்து இப்போ திண்டுக்கல்லே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட பார்சல் ஆஃபீஸுக்கும் ரயிலுக்கும் வந்து ரயில் நிற்கிறது 3வது பிளாட்ஃபார்ம். இது வந்து மொதல் எடுத்து உள்ளே நுழையும் போதே பார்சல் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி கடந்து போகிறீங்க? அது வீல் சேர் கொண்டு போனால் இல்லை என்னால் வண்டியில் தான் போக முடியும்னு சொன்னால் நம்ம வண்டியிலேயே பயணப்பட்டுக்கலாம். அந்த வண்டியில் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவாங்க? நிப்பாட்டிக்குவாங்க. ஓ, இப்போ அந்த முறையில் மொத்தத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு எளிதான பயணமாக, எளிதான பயணம், 10 பைசா நமக்கு காசு கிடையாது. ஆனால் முறையான ஆவணங்கள் நம்முடைய ஆவணங்கள் கரெக்டாக இருக்கும். இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு, லைசன்ஸு. லைசன்ஸ் கேட்குறாங்களா? லைசன்ஸ் அவசியம் இல்லை, லைசன்ஸே கேட்கறது இல்லை, லைசன்ஸ் கேட்கறது இல்லை. ஆனால் கம்பல்சரி வந்து ஆர்சி புக்கு நம்ம பேரில் இருக்கணும், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். கரெக்ட். இது இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே நம்ம இந்தியா முழுக்க கொண்டு போயிருக்கணும், இல்லை தமிழ்நாடு எங்கே வேணால் கொண்டு போகலாம், எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலந்துக்கிறது நல்லது. கலக்காமல் நம்ம திடீர்னு இப்போ அண்டர்சோல் டிக்கெட் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் ரிசர்வ் பண்ணுறீங்க, அதனால் போகிறீங்க. இப்போ அண்டர்சோல் டிக்கெட் எடுக்கிறவங்க எப்படி கொண்டு போவாங்க? முதல்ல பார்சல் ஆஃபீஸில் புக் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த வண்டியில் வாகனத்தில் போகிறோம், பிஎன்ஆர் நம்பர் கொடுக்கறது கொஞ்சம் சிரமம், அதுதான் அது நம்ம பார்சல் ஆஃபீஸில் தான் விசாரிக்கணும். கூடுமான வரைக்கும் ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிறது நமக்கு பாதுகாப்பு, சேஃப். அப்படி இல்லை அந்த திடீர்னு நம்ம போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமான விஷயம் தான். ஓகே, நம்ம நன்றி. இப்போ ஒரு கிட்டத்தட்ட நம்ம நேயர்களுக்கு ஒரு 10 நிமிடத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரியான 3 சக்கர வாகனத்தை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் எப்படி போகணும், எந்த முறையில் போகணும் அப்படிங்கிற தெளிவான முறையில், அது உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் சொன்னதுக்கு கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.